உலகத்திலேயே உள்ள கோடிக்கணக்கான மலர்களிலே அற்புதமான ஒரு மலர். இந்த கபால புஷ்ப மலருக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற மலரே கிடையாது. இந்த தேங்காயை உடைத்து அது உள்ள பார்க்கும்போது ஒரு பூ இருக்கும். பஞ்சபூதங்கத்தினுடைய அனுகிரகத்தை பெற முடியும், தடைகளை தகர்த்தெறிய முடியும். ஜெய் ஷாயிரா. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே உள்ள கோடிக்கணக்கான மலர்களிலே அற்புதமான ஒரு மலர் கபால புஷ்பம்னு பேர். அந்த மலருக்கு பேர் கபால புஷ்பம். இந்த கபால புஷ்பம் மலருக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற மலரே கிடையாது. காரணம் எதனாலன்னா, இந்த கபால புஷ்பம் பூக்கக்கூடிய ஒரு கபால கனியினக்கூடியதுக்குள்ளே தான் இந்த கபால புஷ்பம் இருக்கும். கபால கனின்னு பேர் அதுக்கு. அதனுக்குள்ளே தான் இந்த கபால புஷ்பம் இருக்கும். இந்த கபால கனியில் பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை உள்ளடக்கியது தான் இந்த கபால புஷ்பம். இந்த கபால புஷ்பத்தை யார் ஒருத்தர் வந்து ஆராதனை செய்கிறார்களோ, அர்ச்சனை செய்கிறார்களோ, பூஜை செய்கிறார்களோ, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளப்பறைய தன்மைக்கு ஈடு உலகத்தில் எதுவுமே இல்லை. காரணம் எதனாலன்னா, இந்த கபால புஷ்பத்தை எடுத்து யார் ஒருத்தர் பூஜை பண்ணுறாங்களோ, கபால ஈஸ்வரி, அதாவது கபாலீஸ்வரி அப்படின்ற தாயாரனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம். காரணம் எதனால் அப்படின்னா, இந்த பூவினுடைய தன்மை அதை மாதிரி. என்ன இந்த அம்மா வந்து கபால புஷ்பன்றாங்களே அப்படின்னா, இது வேற எதுவும் இல்லைங்க, நம்மளுடைய தேங்காய் தான். இந்த தேங்காயை உடைத்து அது உள்ளே பார்க்கும்போது ஒரு பூ இருக்கும். அந்த பூவுக்கு திருப்பெயர் தான் கபால புஷ்பம். இந்த கபால புஷ்பத்திற்கு சொந்தக்காரி யாருன்னா, கபால் ஈஸ்வரின்னு கூடிய அந்த தாயார். அவருடைய கணவர் கபால் ஈஸ்வரர், அந்த அம்மாவுடைய கணவர். பூலோகத்தில் தேங்காய் முதல் வந்தபோது அதை தன்னுடைய மனைவிக்கு சிதறு தேங்காயாய் உடைத்தது கபாலீஸ்வரர். அப்போ உடைக்கும் போது அதிலிருந்து சத வந்து கீழே வந்து விழுந்தது அந்த கபால புஷ்பம்னு கூடிய மலை. நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணும்போது இந்த தாயாரின் அனுகிரகத்தை பெறோம் அப்படின்னா இதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதை தொட்டாலும் தொலக ஆரம்பிச்சிடும். தொடக்கூடிய காரியங்கள் தொலகணும்னா இந்த கபாலீஸ்வரியினுடைய தன்மையை, கபாலீஸ்வரருடைய தன்மையை வேணும். இந்த பூ இருக்கக்கூடிய தேங்காயை பார்த்து வாங்கிக்கணும். வாங்கி கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தேங்காயை வைத்து கபாலீஸ்வரியை மனதார வேண்டி அந்த பூஜையை செய்யும்போது தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தகர்த்தெறிந்து விட்டு தொட்ட காரியங்கள் துளங்க வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழறதுக்கு பல வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதனுடைய தன்மை வந்து தொடர்ந்து நான் சொல்லான் இருக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமா இந்த தேங்காயினுடைய மகத்துவத்தினுடைய தன்மைகள் பல இருக்குது. இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். என்னென்ன முறையில் பண்ணால் ரொம்ப விசேஷம்ங்கிறது, இந்த கபால புஷ்பம், இந்த அதாவது கபால கனியின் உள்ள இருக்கக்கூடிய அந்த கபால புஷ்பத்தை உலகத்திலேயே சிறந்த புஷ்பமாக கபாலீஸ்வரிக்கு, கபாலீஸ்வரர் வழிபட்டதன் காரணத்தினால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் அபிரமிதமாக இருக்குது. அப்போது நம்ம இந்த வழிபாடை பண்ணும்போது பஞ்சபூதங்கத்தினுடைய அனுகிரகத்தை பெற முடியும், தடைகளை தகர்த்தெறிய முடியும். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் தடைகளை தகர்த்தெறியுங்க. ஜெய் ஷாயிராம். தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.